பிரதமர் நரேந்திர மோடிக்கு சர்வதேச எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ விருது இன்று வழங்கப்படுகிறது. கேம்பிரிட்ஜ் எரிசக்தி ஆராய்ச்சி கூட்டாண்மை அமைப்பான செராவீக் கூட்டமைப்பு இந்த விருதை பிரதமருக்கு வழங்குகிறது. மாலை 7 மணி அளவில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழலின் அவசியத்தை வலியுறுத்தி பிரதமர் பேச உள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமருக்கு செராவீக் தலைமைத்துவ விருது வழங்கப்படுகிறது. டாக்டர் டேனியல் எர்கின் என்பவரால் 1983 செராவீக் அமைப்பு நிறுவப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஹூஸ்டன் நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 1 தேதி முதல் இன்று வரை இந்த செராவீக் வார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சர்வதேச எரிசக்தியின் வருங்காலம், எரிசக்திக்கான அணுகுமுறை, எரிசக்தியை குறைந்த விலையில் கிடைக்கச் செய்தல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான தீர்வுகள் மற்றும் கொள்கைகள் வகுப்பதை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது.